மார்னிங். எங்கள் ஃபர்ஸ்ட் டே ஸ்டே முடிஞ்சு நெக்ஸ்ட் டே மார்னிங் நாங்கள் தோ எலும்பி ரெடி ஆகிட்டு சென்டிவ்ஸ் போகிறதுக்காக ரெடியாக இருக்கோம். இதோ நாங்கள் ஆர்டர் பண்ண ஃபுட்டெல்லாம் வந்துடுச்சு, இங்கிலீஷ் பிரேக்ஃபஸ்ட். ஸோ உங்களுக்கு வீடியோ அப்படியே காட்டுவோம். பாருங்கள் இந்த பீச் சுற்றி பாருங்கள். ஆக்சுவலி இந்த வியூ சூப்பராக இருக்குது. ப்ளூ கலரில் இருக்குது பீச்சு, எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பராக இருக்கா, இந்த வேரியஸ் அந்த ஷேட்ஸ் ஆஃப் ப்ளூ அழகாக தெரியுது. இப்போ நம்ம இங்கே இருந்துட்டு அடுத்து எங்கே போகிறோம்? அப்படி கீழே போயிட்டு ஷாப்ஸுக்கெல்லாம் போயிட்டு நம்ம கிட்டேருந்து பார்க்கலாம் இது எப்படி இருக்குது. ஏதாச்சும் சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி வாங்கிட்டு அப்படியே சில் பண்ணலாம், இதான் பிளான். சரி வாங்க போகலாம். அது வழியாக நடந்து நாங்கள் இங்கே கீழே வந்துட்டோம். இதுதான் உங்களுக்கு மேலேருந்து நாங்கள் ஒரு பீச் காட்டினோம்ல, அந்த பீச் தான் இது. பாருங்க நல்ல வேலை, இன்னைக்கு கிளைமேட் நல்லா இருக்கு. கோவிட் வந்துட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி ஆனதுனால லாக்டவுன் தூக்கி ஓரளவுக்கு இங்கே வந்துட்டு நம்ம மக்கள்லாம் பார்க்க முடியுது. கிளீனாக இருக்குது ஆக்சுவலி பீச்சு, மண்ணு தவிர வேற எதுவும் இல்லை பீச்சில். தண்ணிலையும் தண்ணி மட்டும்தான் இருக்குது. இப்போ நான் தண்ணி கிட்ட போகிறேன், போயிட்டு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். சிரிப்பு இங்கே கழட்டி போட்டுட்டு கழட்டினாலே குளிருது. இந்த நிலைமையில அந்த தண்ணியில கால் வைக்க போகிறோம். வாங்க என்னடா மண்ணில் போய் சில்லுன்னு எப்படி பண்ணுறாங்களே பார்க்காதீங்க, உண்மையிலே சில்லுன்னு இருக்கு. ஆமாம் போய் சொல்லலை, நிஜமாவே குளிருது. தண்ணி அவ்வளோதான், அட்டம் பண்ணலங்க, கொஞ்சம் கழிச்சு அட்டம் பண்ணுறேன். ஆனால் செம்மையா குளிர், குடிக்க ஐஸ் ஓட்டுறதுக்கு. அங்கே பாருங்க அந்த குழந்தை எப்படி நிற்கிதுன்னு தெரியல. இங்கே பழகணுங்க. இப்போ நம்ம வந்துட்டு பீச் எல்லாம் பார்த்துட்டோம், ஜாலியாக ஃபோட்டோஸ்லாம் போட்டுட்டு இப்போ வந்து நம்ம அடுத்து எங்கே போகிறோன்னா, அங்கே வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் வாட்டர் ஸ்போர்ட்ஸ்னு இருக்குது. ஸோ அந்த இடத்துல போயிட்டு என்ன இருக்குதுன்னு பார்க்க போகிறேன். எங்கள் ரெண்டு பேரும் டார்ச்சர் பண்ணி கூப்பிட்டு போகிறேன். ஸோ அதுக்கு ஏதாவது ஏதாவது இருக்கணும். ஏர்த்தாலாம் இருக்காது, ஆல்ரெடி அங்கே ஃப்ரீ சிங் சில்லாக இருக்குது வாட்டர். அங்கே போயிட்டு இப்போது சர்ஃப் பண்ணணும். இப்போ நாங்கள் வந்துட்டோம், இங்கே வந்துட்டு ஒரு சர்ஃப் ஸ்கூல் வேறு இருக்குது. சர்ஃபிங்லாம் இங்கே கற்றுக்குறாங்க போல், நம்ம ஊரில் தண்ணிக்குள்ள கால வைக்காதுன்னு சொல்லுவாங்க. சரி இப்போ நம்ம போயிட்டு பார்ப்போம், நிறைய போட்ஸ் இருக்குது, ஹோப்ஃபுல்லி நம்மளுக்கு ஏதாவது ஒன்று கிடச்சிது அப்படின்னா பெட்டர். பரத் என்ன பார்த்துட்டு இருக்க? இங்கே ஏதோ ஏதோ இருக்கு, ஏதோ போஸ்டியரிங் அப்படின்ட்டு ஏதோ இருக்கு. ஒரு பர்சன்க்கு 40 பவுன்ஸ் சொன்ன அந்த சர்ஃப் ஸ்கூல் இதுதான் மக்களே. வாங்க ஃபர்ஸ்ட் உள்ள போய் பாப்போம். ஆல்ரெடி சம்பந்தமா உங்க யாராச்சும் நீச்சல் தெரியுமா? அதெல்லாம் தெரியாது. அதெல்லாம் தெரியாது, சும்மா போவீங்களா? வாங்க போலாம்.
ஓகே இங்க இங்க தான் எல்லாமே அங்கல்ல இல்ல வாட்டர் ஸ்போர்ட்ஸ் அது இல்ல இல்ல இதானே இதுதான் போட் இருக்கு சர்ஃபிங் போட் இருக்கு நாங்க வந்து போட் எடுக்கலாம்னு இருக்கோம் சோ உள்ள போய் கேப்போம் முதல்ல நான் குடுக்குறானான்னு பார்ப்போம் நம்ம ஓவரா பாய் ஓ வாங்க நம்ம அப்படியே உள்ள போலாம் இங்க ஏதோ இவ்வளோ போட்ஸ்லாம் வச்சிருக்கு போய் கேட்கலாம் How are you? Yeah, I'm doing good. How are you? Yeah, I'm great. How are you? Good. You hit Sahara? Yes. Yeah. Finally. ஒரு கயாக் அதாவது டபுள் கயாக் ஓகேவா 20 pounds தான் பெற இருக்கு ஸோ வந்துட்டு அதை எடுத்து மூணு பேர் ஷேர் பண்ணலாமான்னு கேட்டோம் அவங்க ஓகே சொல்லிட்டாங்க போட் எடுத்துட்டு போகணுமான்னு கேள்வி கேட்குறான் இதெல்லாம் நான் எங்க கூறுவேன் இப்போ பாருங்க தண்ணி ஆக்சுவலி செம்ம உள்ள போயிடுச்சு இங்க இருந்துச்சு இந்த ஊர் பீச் எல்லாமே உள்ளுவாங்க அவங்க கயாக் பண்ணுற அழகு பாருங்களேன் ஷோருக்கு பக்கத்துலேயே நான் தோணு நானே போயிட்டுருக்கேன் கிட்ட போயிட்டு ஏதாச்சும் பண்ண முடியுதா பார்ப்போம் ஏ உங்களோட கயாக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள் அப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுவோம் பாய் ஒரு வழியா அவ்வளோ தூரம் போயிட்டாங்க திரும்பி வந்துட்டீங்களா Later that same year. வரட்டுங்க எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க பாருங்க ஃபுல்லா நனைஞ்சிட்டேன் கையெல்லாம் வெறுத்திக்கிச்சு நான் நம்ம ஊர்லயே பச்சை தண்ணியில குளிக்க மாட்டேன் ஓகே தண்ணிக்குள்ள இருக்கிற வரைக்கும் தெரிய மாட்டேங்க சில்னஸ் இப்ப நான் எழுந்து கரைக்கு போகும்போது தான் இன்னும் சில்லா இருக்க போகுது நல்லா இருக்கு ஆக்சுவலா நல்ல மேட்ரு என்னன்னா இங்க வெதர் இப்படி இருக்கு யூகே வெதர் பத்தி எங்களுக்கு இங்க வந்துதான் தெரிஞ்சுது பட் இப்போ ஓகே அப்படியே கயாக்கிங்கோட இந்த எபிசோட முடிக்கிறோம் நெக்ஸ்ட் எபிசோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறோம் செட் மைக்கேல் நாளைக்கு இல்ல அடுத்த வீடியோ எப்ப போறோமோ அப்ப சந்திக்கிறோம் ஓகே பை